கௌதம் புத்தகிட்ட ஒருத்தர் கேட்டாரு, மனுஷன் பண்றதுலயே பெரிய தப்பு என்னன்னு. அதுக்கு அவரு அற்புதமான பதில் கொடுத்தாரு. மனுஷன் பண்றதுலயே பெரிய தப்பு, என்கிட்ட ரொம்ப டைம் இருக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறது தான். இமேஜின் பண்ணுங்க, சப்போஸ் உங்ககிட்ட ஓல் லைஃப் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வெறும் 29,120 ரூபாய் மட்டும்தான் இருக்கு. அப்ப அதை எவ்வளவு யோசிச்சு கவனமா செலவு பண்ணுவீங்க? இந்த விஷயத்த கேக்குறதுக்கு வேணா வேடிக்கையா இருக்கலாம், ஆனா ஒரு வகையில பாத்தீங்கன்னா நிஜமாவே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் 29,120 மட்டும்தான் கிடைக்கும். பணம் இல்ல, ஆனா அதோட முக்கியமானது டைம். ஒரு மனிதர் மேக்சிமம் 80 இயர்ஸ் வரைக்கும் உயிரோட இருந்தாலும் அவரோட லைஃப் டேஸ்ல கன்வெர்ட் பண்றப்போ அவர்கிட்ட இருக்கிறது வெறும் 29,120 நாட்கள் மட்டும்தான். வெறும் இந்த டேஸ்குள்ளதான் நம்ம ஹெல்த், ஸ்டடீஸ், எஜுகேஷன், ரிலேஷன்ஷிப், கோல்ஸ் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்கு. பட் ஒரு ஷாக்கிங் விஷயத்த சொல்லட்டுமா? ஒரு சர்வே படி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சோஷியல் நெட்வொர்க்கிங், டெலிவிஷன் ஷோஸ், மற்றவங்களை பத்தி காசிப் பண்றது, ஆக்ஷன் எதுவும் எடுக்காமல் ப்ரொகாஸ்டினேட் பண்றது, ஓவர் திங்கிங் பண்றது, இது எல்லாத்திலயும் நம்ம 40% டைம் வேஸ்ட் பண்றோம். ஸோ இது மாதிரியான யூஸ்லெஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ற நேரத்துல நம்ம லைஃபுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கும் அதை செயல்படுத்துறதுக்கும் யூஸ் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும். சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கும் அன்சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தாங்க. சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கு தெரியும் நம்ம டைம் அண்ட் மணி எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு, ஆனா அன்சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கு அதுதான் தெரியாது. மணி இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நம்ம நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கோம், ஆனா டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன வாங்க பாக்கலாம். உசேன் போல்ட் 100 மீட்டர் ஸ்பிரிண்ட் சாம்பியன், லாஸ்ட் 3 ஒலிம்பிக்ஸ்ல பாத்தீங்கன்னா அவர் வெறும் 115 செகண்ட்ஸ்க்கு மட்டும் தான் ஓடிருக்காரு. அதுக்கு அவருக்கு கிடைச்ச பணம் $119 மில்லியன், ஆல்மோஸ்ட் ஒரு செகண்டுக்கு $1 மில்லியன். இந்த 115 செகண்ட் ஓடுறதுக்கு அவரு 20 வருஷம் ட்ரைனிங் எடுத்திருக்காரு. இந்த 20 வருஷம் ட்ரைனிங் தான் அவர் பண்ண டைமுடைய இன்வெஸ்ட்மெண்ட். பிகாசோ மிகப்பெரிய பெயிண்டர். அவர் ஒரு தடவை ஹோட்டல்ல உட்காந்துருக்கிறப்போ அங்க ஒரு லேடி வந்து தன்னோட பெயிண்டிங் பண்ண சொல்லி அடம் பிடிச்சாங்க. அப்போ பிகாசோ அங்க இருக்கிற பேப்பர் எடுத்து 2 நிமிஷத்துல அந்த லேடியோட ஸ்கெச் வரைஞ்சு கொடுத்துட்டாரு. அந்த ஸ்கெட்சை லேடி கிட்ட கொடுத்து சொன்னாரு, இதோட விலை $1 மில்லியன். இந்த விஷயத்த கேட்ட அந்த லேடி ஷாக் ஆகி மார்க்கெட்ல போய் அதை விசாரிச்சாங்க. விசாரிச்சப்ப தெரிய வந்தது என்னன்னா, நிஜமாவே $1 மில்லியனோட ஸ்கெச் அது. அந்த லேடி பிகாசோ கிட்ட திரும்ப வந்து கேட்டாங்க, எப்படி நீங்க 2 நிமிஷத்துல $1 மில்லியனோட ஸ்கெட்சை வரைஞ்சு கொடுத்துட்டீங்க? அதுக்கு பிகாசோ சொன்னாரு, இந்த 2 மினிட்ஸ் டேலண்ட்டுக்காக நான் 25 to 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருக்கேன். இதுதாங்க டைமுடைய இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ உங்களோட ஃபியூச்சர் டிசைட் பண்றது ப்ரெசன்ட்ல எப்படி டைமை இன்வெஸ்ட் பண்றீங்க அதை பொறுத்து தாங்க இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன், உங்க டைமை வீணாக்காம புது புது விஷயத்தை கத்துக்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, நாலேஜ் கேதர் பண்ணுங்க, புது புது ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுங்க. இப்போ பண்ற டைமுடைய இன்வெஸ்ட்மெண்ட் முன்னாடி போய் ஃபியூச்சர்ல மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் தரும். இன்னைக்கு நீங்க டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னா லைஃப் லாங் வருத்தப்படுவீங்க. எதுக்குன்னா நம்ம ப்ரெசன்ட்ல டைமை மதிச்சாதான் ஃபியூச்சர்ல டைம் நம்மளை மதிக்கும். ஒரு வருஷத்தோட வேல்யூ தெரியணுமா? ஃபெயில் ஆகி ஒரு வருஷமா வீட்டில் உட்காந்துருக்கிற அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட கேளுங்க. ஒரு மாசத்தோட வேல்யூ தெரியணுமா? கடைசி மாசத்துல தன் பிள்ளைய இழந்து அந்த அம்மா கிட்ட கேளுங்க, அதோட வேதனை தெரியும். ஒரு நிமிஷத்தோட வேல்யூ தெரியணுமா? கடைசி நிமிஷத்துல ஃப்ளைட்டையோ இல்ல ட்ரெயினையோ மிஸ் பண்ண ஆளுகிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. ஒரு செகண்டுடைய வேல்யூ ஆக்சிடென்ட் ஆக போய் பொழைச்ச ஆளுகிட்ட கேட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும். 1 மில்லி செகண்ட் அதாவது 1 வினாடியோட வேல்யூ தெரியணுமா? ஒலிம்பிக்ல செகண்டா வந்தா பாருங்க, அவங்கிட்ட கேளுங்க. 1 வினாடி லேட்டுனால கோல்டு மிஸ் பண்ண வேதனைய என்னன்னு அவன் சொல்லுவான். இந்த உலகத்துல கோடிக்கணக்கான பேர் வந்திருக்காங்க, போயிருக்காங்க, ஆனா சில பேரை மட்டும்தான் நம்ம பேசுறோம். எதுக்குன்னா இந்த சில பேர் மட்டும்தான் அவங்க வாழ்றப்ப ப்ராப்பர்லி டைமை இன்வெஸ்ட் பண்ணாங்க. கடைசியா நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுவேன், டைம் நமக்கு ஃப்ரீயா தான் கிடைக்கும், ஆனா ஒரு தடவை கையவிட்டு போச்சுன்னா 2 கோடி ரூபாய் கொடுத்தாலும் யாராலையும் வாங்க முடியாது. உங்க கோல்ஸ் அண்ட் பேஷன் என்னன்னு சர்ச் பண்ணி கண்டுபிடிங்க.